அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது அவங்களுடைய கடல் படை அப்படிங்கிறது தான். கடற்படையை வந்து ரொம்ப வலிமையாக வச்சுருந்தாங்க. முத முதல்ல கடற்படையை ஆரம்பித்ததே பல்லவர்கள் தான் அப்படின்னா கூட சொல்லப்படுகிறது. அவர்களை பார்த்து தான் சோழர்களுமே ரொம்ப வலிமையாக கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கடற்படை வலிமை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அது இப்போது நம்ம சங்க காலத்தில் வந்து நம்மக்கிட்ட கப்பல்லாம் இருந்தது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஆனால் அந்த கப்பல்கள் வந்து வணிகத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் போருக்கு கப்பலை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பல்லவர்கள் தான் யோசித்து ஒரு பெரிய கடற்படையை உருவாக்குனாங்க. அவங்களுடைய கடல் படை பற்றி கிடைக்கிற ஒரே ஒரு குறிப்பே அது அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு நமக்கு நிரூபிக்க போதுமானதாக இருக்குது. என்னென்னா, பல்லவர்களுடைய யானைப்படை அப்படிங்கிறது அவங்க கடல் படையோட ஒரு பகுதி. பல்லவருடைய யானைப்படைங்கிறது கடல்படையோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. அப்போ வந்து யானையை அவங்க கப்பலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யானைப்படையை தூக்கி கப்பல் கிடைக்கிட கொடுக்க வேண்டிய எந்த அவசியமே அவங்களுக்கு நேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவ்வளோ உறுதியான கப்பல்களே அவங்களுக்கு கட்ட தெரிந்திருந்தது. யானைகளை போரில் பயன்படுத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ என்ன மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ யானைகளோ இல்லை யானைகளை போருக்கு பயன்படுத்துகிற முறையுமே இருக்காது. யானைப்படை வந்துச்சுன்னா சரணடைஞ்சு தான் ஆகணும். அது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பீரங்கியோ இல்லை ஒரு அணு ஆயுதத்தையோ வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி அவங்க வந்து யானையை கூட்டு போய் அது வந்து ஷோகேஸ் வாருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு போற வந்து போனோடனே ஜெயிச்சிடுறது. ஒரு யானைப்படை வருது அப்படின்னாலே அங்கே எதிர்த்து நிற்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போது அதுக்கான ஒரு விலையாக வந்து அவங்க அந்த கப்பல் படை வந்து விரிவாக்குனாங்க அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது. பின்னாடி ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க படைகளை வந்து வலிமைப்படுத்துகிறாங்க, கப்பல் படைக்கு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னா அது வந்து பல்லவர்களுடைய தொடர்ச்சி அப்படின்னா நான் பார்க்குறேன். அப்போ அவர்களை பார்த்தா அதுக்கே ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக வெளிப்படையாக அவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. ஆரியர்களை வந்து வலிமைப்படுத்தியவர்கள் வந்து பல்லவர்கள் தான். அவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துறாங்க, நிலங்களை தானமாக வழங்கினது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க மேலே சொல்கிறாங்க. அதில் உங்களுடைய பார்வை என்ன? அதாவது ஒரு ஒரு அரேபிய நீதியியலாளர், அவர் வந்து ஒரு நீதி எப்படி வழங்குறதுன்றதை பற்றி அவர் வந்து ஒரு சூத்திரம் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்து ஒருத்தவன் வர்றான், வந்து என்கிட்ட ஒரு வழக்கு தொடுக்கிறான். என்னென்னா, இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு கண் இல்லை, இந்த கண்ணை பிடுங்கினவர் அவர் தான், அதனால் அவரை பற்றி எனக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து கேட்டால் கூட அவர் யார் மேலே குறை சொல்கிறாரோ அவனும் வந்து அவன் தரப்பு நியாயத்தை சொல்கிற வரைக்கும் நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு ஒருவேளை ரெண்டு கண்ணும் போயிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு மனிதரை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ ஒரு கலாச்சாரத்தை பற்றியோ நம்ம தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க தரப்பில் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பல்லவர்கள் வந்து ஆரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க. நிலங்களை தானமாக கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பிராமணர்களுடைய கோத்திரங்கள் தங்கள் கோத்திரங்களாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள்ங்கிறப்பே அவங்க வந்து பிராமணர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது வெளிப்படையாக தான் தெரியுது. பண்ணாங்க, ஆனால் ஏன் பண்ணாங்க இந்த கேள்விக்கு நம்ம வரணும் இல்லைங்களா? பண்ணிட்டாங்க, சரி, ஏன் பண்ணாங்க? இப்போ வந்து சட்டப்படி இன்னொரு மனிதனை வந்து தாக்குறது, குத்துறது, கொலை பண்ணுறது எல்லாமே தவறு தான். ஆனால் ஒருவேளை அப்படி செஞ்ச நபர் தற்காப்புக்காக தான் பண்ண அப்படின்றத நிரூபிச்சிட்டாருனா அவர் வந்து குற்றமற்றவர்னு நம்ம இதே சட்டம் தான் சொல்லுது. அப்போது சூழ்நிலைகள் தான் வந்து செயல் சரியா தவறா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுது. பல்லவர்கள் வந்து பிராமணர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு நம்ம கோவப்படுறப்போ ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து தேவாரம்னு ஒரு பாடல் இருக்கு, நமக்கு நல்லா தேவாரம் பற்றி நமக்கு சொல்லணும்னு இல்லை. சைவத்தில் வந்து மிக உயர்ந்த பாடல்கள் தேவார பாடல்கள்லாம். தேவாரம் பாடின மூவருமே வந்து பல்லவர்களுடைய ஒரு கோயிலை கூட பாடல. பல்லவர்கள் தான் முத முதல்ல வந்து கருங்கோயிலை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். இங்கே இருக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கோயில்கள் வந்து கருங்கோயில்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த கல்தளிகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். பல்லவருடைய கோயிலை பற்றி மட்டும் ஏன் பாடலை? ஏன் பாடலை உண்மையிலேயே? அதே மாதிரி ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் ஒருத்தரை தவிர வேறு எந்த ஆழ்வாருமே பல்லவர்கள் கட்டின கற்கோயில்களை பற்றி பாடவே இல்லை. அவர்களும் அதை புறக்கணிச்சிடறாங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார். அவர் வந்து ஆனமலை கோயிலுக்கு போகிறார். போகிறப்போ ஆனமலைக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, அது அவர் பாடுறாரு. ஆனைமலை கோயிலை பாடுறாரு. ரெண்டுக்கும் நடுவில் பல்லவர்கள் கட்டின ஒரு கோயில் இருக்குது. அந்த ஒரு கோயிலை தாண்டாமல் இவரால் போகவே முடியாது. 20 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ், நடுவில் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் வழியாக சென்றிருந்தாலும் கூட நம்மாழ்வார் அந்த கோயிலை பாடவில்லை. தமிழர்கள் மிக முக்கியமாக தமிழ் புலவர்கள் அன்னைக்கு வந்து பல்லவர்களை புறக்கணித்தார்கள் அப்படின்ட்டு தோ பரமசிவன் தன்னுடைய பண்பாட்டு அசைவுகள் நூலில் அதை பதிவு பண்ணுறாரு. ஆக மொத்தம் இங்கே ஆழ்வார்கள் பல்லவர்களை புறக்கணிக்கிறீங்க, நாயன்மார்கள் பல்லவர்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ் சமூகம் அன்றைக்கி இருந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் பல்லவர்களை புறக்கணிச்சதுன்னு பார்க்குறோம். இப்போ தமிழ் சமூகம் பல்லவர்களை புறக்கணிச்சிட்டு அப்போது பல்லவர்கள் எங்கே போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி வந்து நான் என் பிள்ளையை வந்து தாய் வழி பள்ளியில் தான் படிக்க வரணும்னு கூப்பிட்டு வரேன், நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு இடம் இல்லைன்ட்டிங்கன்னா நான் ஆங்கில வழிக்கு போகிறேன், அதனால் வந்து என்னை நீங்கள் வந்து தாய்மொழிக்கு துரோகம் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கணும்ல, எனக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னா எனக்கு அடுத்த வாய்ப்பு என்ன இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். பல்லவர்கள் வந்து சிறிது காலம் வந்து சாதவாகனர்கள் கிட்டக்க வந்து குறுநில மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்றப்போ சாதவாகனர்கள் வந்து யாரை வச்சு ஆட்சி பண்ணாங்கன்னா அவங்க பிராமணர்களை வச்சு தான் ஆட்சி பண்ணாங்க. அர்த்தசாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் ஆட்சி பண்ணாங்க. அப்போது சாதவாகனர்களுக்கு யார் வந்து அறிவுரை சொன்னாங்களோ அவங்களுடைய ஆட்சி முறை என்னவாக இருந்ததோ அதே பிராமணர்களை கொண்டு வந்து பல்லவர்கள் தங்களுடைய ஆட்சியை தொடர்ந்தார்கள் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஆக மொத்தம்
தமிழ்ச்சமுதாயம் பல்லவர்களை புறக்கணித்ததற்கு கொடுத்த விலைதான் வந்து இந்த ஆரிய பண்பாட்டு ஏற்றம்ங்கிறது.